ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட், நீங்கள் நம்ம பார்க்க போகிற வீடியோ தெரிந்தோ தெரியாமலோ இந்த பொருட்களை யாருக்கும் தானம் செய்யாதீர்கள் அப்படின்ற ஒரு வீடியோ பகுதி தான். அதாவது இந்த பொருளை நீங்கள் தானம் செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பொருளாதாரம், அதாவது நீங்கள் எவ்வளோ வேணாலும் பொருளாதார ரீதியில் நாலு பேர் முன்னாடி நல்ல ஒரு பேர் புகழ் அந்தஸ்து அனைத்தும் பெற்று இருப்பீங்க. ஆனால் இந்த மாதிரியான பொருளை நீங்கள் தானமாக செய்தீர்கள்னா அது வந்து சரிவடைகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த மாதிரியான பொருட்களை தயவு செய்து யாருமே தானம் செய்யக்கூடாதுங்க, அது மிகப்பெரிய தவறு. அதாவது தானம் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப புண்ணிய காரியம்தான், அது தவறே இல்லை, அது உண்மைதான். பட் வந்து நீங்கள் அதை எப்படி செய்யணும்னா அதுக்குன்னு சில முறைகள் இருக்குது, அந்த மாதிரி தான் செய்யணும். அதாவது தானம் செய்கிறனாவே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பழைய பொருளை தயவு செய்து யாருமே தானம் செய்யக்கூடாதுங்க, அது மிகப்பெரிய தவறு. ஏன்னா அது வந்து நீங்கள் உங்களுக்கு அது வந்து ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு பொருளாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு பர்ஸு, நீங்கள் ஒரு பர்ஸ் வச்சுட்டு இருப்பீங்க, கொஞ்சம் பழசாகி போச்சு, இப்போ புதுசாக ஒரு டிசைனிங்காக நல்லா அழகாக இருக்குது, அந்த மாதிரியான பர்ஸ் வாங்க போகிறேன் அப்படின்னா அந்த பழைய பர்ஸை நீங்கள் சேமிப்பு தாங்க வைக்கணும். அதாவது சேமித்து, அதாவது உங்களுடைய வீட்டில் தான் வைக்கணும். யாருக்கிட்டையும் நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒன்று வேஸ்ட்டாக தானே இருக்குது, அவங்க யூஸ் பண்ணுறோன்றது கொடுக்கவே கூடாது. ஏன்னா அது உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டகரமான ஒரு பர்ஸாக இருக்கும். அது வந்ததுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நல்லா முன்னேறிப்பீங்க, உங்களுடைய லைஃப்பில் நல்ல ஒரு திங்கிங், நல்ல ஒரு ஐடியா கிடச்சிருக்கும், எவ்வளோ மாற்றங்கள் இருந்திருக்கும். ஆனால் அந்த பர்ஸை நீங்கள் கொடுத்ததும் அந்த மாற்றங்கள் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைக்காது, அதனோட தடைப்பட்ட மாரி நிற்கும். அதனால் உங்களுடைய வேலைகளில் வந்து தடங்கல்கள் ஏற்படுங்க. அதனால தான் சொல்கிறேன், யாருமே யூஸ் பண்ண பொருளை தானமாக தயவு செய்து கொடுக்கவே கொடுக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு புது பொருள், அதாவது உங்களால் முடியும், இல்லை நான் தானமானு நினைக்கிறீங்கன்னா ஒரு பர்ஸே புதுசாக வாங்கி கொடுத்துருங்க, அது தவறே இல்லை. ஏன் நான் சொல்கிறேன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு பொருளாக இருக்கும். உதாரணத்துக்கு வீட்டில் கூட ஒரு பீரோ இருக்குன்னு வச்சுங்களேன், இப்போ புதுசாக டிசைனிங்காக நல்லா அழகாக ஒரு பீரோ வாங்க போகிறேன், அந்த பழசு நமக்கு தெரிஞ்சவங்க ஒரு சொந்தக்காரருக்கு ஃப்ரீயாக கொடுக்கலான்னு இருக்கேன், அந்த மாதிரி தயவு செய்து யாருமே தவறு செய்து விடாதீர்கள். ஏன்னா அந்த பீரோ வந்து உங்கள் வீட்டில் ஒரு பொருளாக இருந்தது. என்றைக்குமே தானம் செய்கிறேன்னா புது பொருளை மட்டும்தாங்க இருக்கணும் தானம் செய்வது. யூஸ் பண்ண பொருளை என்றைக்குமே யாருக்கும் தானமே கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தோம்னா அது மிகப்பெரிய ஒரு தவறு தான். கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் உபயோகப்படுத்தி எந்த ஒரு பொருளாக வேணாலும் இருக்கலாம். அதாவது நீங்கள் படுக்கக்கூடிய பெட்ஷீட், இது பெட்டு, எந்த மாதிரியான ஒரு பொருளாக கூட இருக்கலாம் தானம் பண்ணிங்க. அதாவது புதுசாக வாங்கிட்டே பழசு கொடுத்துடலாம் அப்படின்னு நினைப்பீங்க, அது ரொம்ப ரொம்ப தவறு. ஏன்னா உங்கள் வீட்டில் வந்து அது இருந்த பொருளுங்க, அதை யாருக்குமே தானம் செய்யக்கூடாது. நீங்கள் வேணால் முன்னோர்களிடம் கேட்டு பாருங்கள், தானம் செய்தாலும் புது பொருளில் தான் செய்யணுன்றது ஐதீகம் இருக்குது. உணவு அளிப்பீங்களா, அது கூட எப்படின்னா உணவு தானமாக பண்ணுறது கூட சிலர் கடையில் இருந்து தான் வாங்கி கொடுப்பாங்க, நீ நல்லா தெளிவாக பார்க்கலாம். வீட்டிலேருந்து கொடுக்கலாம், தப்பு இல்லை. பட் வந்து வடித்த சாதம், அதாவது உடனடியாக ஒரு ஹாஃப் அன் ஹவர் அந்த சூடு ஆறுறதுக்குள்ளே தானம் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் நல்லாவே தெளிவாகவே தெரிஞ்சுக்கலாம். இல்லைனா தானம் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்குன்னு தனியாக கோவிலில் போயிட்டு அன்னதானம் போடுவாங்க, அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அதனால தான் சொல்கிறேன், வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை தயவு செய்து யாருக்கும் தானம் செய்யாதீர்கள், அது மிகப்பெரிய தவறு. முடிஞ்ச அளவுக்கு புது பொருட்கள் மட்டும்தான் தானம் செய்யணும், அப்போ தான் உங்களுக்கான அந்த புண்ணியம் சேரும். இல்லைனா நீங்கள் பழைய பொருள் தான் கொடுத்தா அப்படின்னா உங்களுடைய லைஃப்பில் ஏற்பட்ட மாற்றங்கள், அதாவது முன்னேற்றம் இருந்ததெல்லாம் அனைத்துமே சரிவாக மாறிடும். அதனால் தானம் செய்ய பாருங்கள். அனைவரும் இதை சரியாக ஃபாலோ பண்ணணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடெக் தமிழன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், எந்த வீடியோவும் மிஸ் பண்ணாத பார்க்க முடியும்.